ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய ஷார்ட்ஸ்ல என்ன பார்க்க போறோம், நம்மளுடைய செல்ல குழந்தைங்களை எப்படி கொழுக்கொழுன்னு மாற்றலாம் என்பதை பார்க்கலாம். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த கஷ்டம் இருக்கு, என் குழந்தை வந்து சாப்பிடவே மாட்டோம், ரொம்ப ஒல்லியா இருக்கா, சத்தே இல்லாமல் இருக்கு, ஸோ ஏதாவது ஒரு ஃபுட் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக தான் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கேன். பட் நான் இன்னைக்கு இந்த ஃபுட்டு சொல்றதுக்கு முன்னாடி நீங்க செய்யக்கூடிய ஒரு தவறுகளை நீங்க சரி பண்ணிக்கணும். அதாவது நம்ம குழந்தைக்கு நம்ம பால் நல்லா திக்காக காய்ச்சி கொடுக்கும், சாப்பிடதான் மாட்டா இந்த பாலாவது இன்டேக்காக எடுத்துக்கிட்டா ஒரு உடம்புல சத்து கிடைக்குமே சொல்லிட்டு நல்லா கட்டியாக பால் காய்ச்சி குழந்தைக்கு கொடுக்கணும். ஃபஸ்ட்டு தப்பு நம்ம அதுதான் செய்யணும். திக்காக பால் குழந்தைங்க குடிச்சாங்கன்னா கண்டிப்பாக பசி எடுக்காது, அவங்க டே ஃபுல்லாக அதுவே அவங்களுக்கு பசி இல்லாமல் இருக்கும். அப்போ நீங்கள் என்ன தான் சாப்பாடு கொடுத்தாலும் குழந்தை சாப்பிடாது. பால் நல்லா தண்ணியாக, எவ்வளோ தண்ணியாக காய்ச்ச முடியுமோ அவ்வளோ தண்ணியாக பால் காய்ச்சி 2 hours ஒன்ஸ் அந்த இதுவே கொடுங்க. நீங்கள் அந்த பால் தண்ணியாக காய்ச்சி அந்த பாலை கொடுத்தீங்கன்னா குடித்த உடனே குழந்தைக்கு ஜீரணமும் ஆகிடும், அதிகமாக யூரின் போகும், சீக்கிரம் பசி எடுக்கும். ஸோ அந்த டைமில் இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய இந்த ஃபுட்டை ரெடி பண்ணி கொடுங்க. கொஞ்சமாக பருப்பு எடுத்துக்கோங்க, உளுந்த பருப்பு எடுத்துக்கணும். நிறையா பேர் தூரம் பருப்பு எடுத்துப்பீங்க, அதை விட உளுந்த பருப்பு ரொம்ப ரொம்ப சத்தானது. ஸோ இந்த கைப்பிடி அளவு நீங்கள் உளுந்த பருப்பு எடுத்துக்கோங்க ஒரு வேளைக்கு. ஸோ அதே அளவில் 2 times அரிசி எடுத்துக்கோங்க. குழந்தைக்கு எவ்வளோ சாப்பிட்றாங்க அந்தளவுக்கு அரிசி எடுத்துக்கோங்க. அதில் 1 துண்டு கேரட், 1 துண்டு பீட்ரூட், 1 துண்டு உருளைக்கிழங்கு, கொஞ்சோண்டு சீரகத்தூள் சேர்த்து 1/2 teaspoon நெய், பசு நெய்யாக இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. 1/2 teaspoon பசு நெய் சேர்த்து குக்கரில் போட்டு விசில் நீங்கள் விட்டுருங்க. அந்த கஞ்சி தண்ணியோடு அந்த குழந்தைக்கு கொடுக்கணும். ஸோ அது வந்து குக்கரில் போட்டு விசில் விட்டுருலாம் நீங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் பானையிலையோ இல்லை நீங்கள் சமையல் செய்கிற அந்த பாத்திரத்துலேயோ நீங்கள் வந்துட்டு வேக வச்சுக்கலாம். வேக வச்சுட்டு விசில் விட்டு நல்லா வெந்துட்டுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா ஆற வச்சுட்டு அதை குழந்தைக்கு மதியம் டைம் இன்டேக்காக கொடுங்க. கண்டிப்பாக உங்கள் குழந்தை நல்ல ஒரு கொழுக்கொழு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். இப்படி நீங்கள் சாப்பாடு மதியம் டைமில் நீங்கள் கொடுக்குறதுனால உங்கள் குழந்தைக்கு நல்லா சத்து கிடைக்கும், நல்லா அவங்க ஆசைப்படக்கூடிய ஒரு கொழுக்கொழுன்னு ஒரு உடம்பு நல்லா வெயிட் போடும், ரெண்டாவது பார்வை நல்லா இருக்கும், நல்லா ஒரு டாலராக இருப்பாங்க, நல்ல ஸ்ட்ராங் பர்சனாக இருப்பாங்க. காய்கறியில் தான் நமக்கு நிறைய சத்துக்கள் இருக்குது, குழந்தைடைய பிரைன் நல்லா ஷார்ப்பாக இருக்கும். ஸோ நிறைய விஷயங்கள், நிறைய விட்டமின்ஸ் ஊட்டச்சத்து இருக்குது இந்த சாப்பாட்டில். இதை விட்டுட்டு நம்ம வந்துட்டு ஏதாவது ஒரு பால் பவுடர் கிடைக்குமா, இந்த பால் பவுடர் சாப்பிட்டா குழந்தை ஹைட்டாக வளருவாங்க, இந்த பவுடர் நீங்கள் மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா கண்ணு நல்லா ஷார்ப்பாக இருக்கும், பிரைன் நல்லா ஷார்ப்பாக இருக்கும், இந்த மாதிரி ஒரு விஷயங்களை நீங்கள் நம்பாதீங்க. நம்மளுடைய சாப்பாட்டில் நம்ம குழந்தைக்கு தேவையான எல்லா விஷயங்களும் இருக்குது, அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம கரெக்டாக குழந்தைக்கு கொடுத்தாலே போதும். மெடிக்கல்ஸ் நம்பி டாக்டர்ஸை நம்பி நம்ம வாழ வேண்டிய அவசியமே இருக்காது. நம்மளுடைய சாப்பாடு நம்ம குழந்தைக்கு தேவையான சத்துக்களை நம்ம கொடுத்துக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ்க்கு நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.